அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அருமை உறவுகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தரப்போகிற அதி அற்புதமான செய்தியை நீங்களும் நானும் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியிலிருந்து உள்வாங்கிக் கொள்ளப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே இதை செயல்படுத்துவதற்கு முயற்சிக்கப் போகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அலா அதுல்லுக்கும் அலா அஹப்பி இபாதில்லாஹி இலல்லாஹ் பஅதன் நபியீன் வஸ்திகீன் வஷுஹதா. நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா, நபிமார்கள், சித்தீக்கீன்கள், உண்மையாளர்கள், ஷஹீதுகள், இறைப்பாதையிலே தங்கள் இன்னுயிரை அர்ப்பணம் செய்த ஷஹீதுகள், இந்த மூன்று கேட்டகரி, இந்த மூன்று தரத்து மக்களுக்கு பிறகு அல்லாவிற்கு ரொம்ப பிடித்தமான அடியார்கள் நபிமார்கள், அதே போன்று உண்மையாளர்கள், அறப்போர் புரிந்து தன் உயிரை அர்ப்பணித்த வீர தியாகிகள். இவர்களுக்கு பிறகு அல்லாஹுவை அவனுடைய அடியார்களில் அல்லாஹுவிற்கு யாரை ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லித்தரட்டுமா என்று கேட்டார்கள். நீங்களும் நானும் அந்த பட்டியலில் சேர வேண்டும் அல்லவா? நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹுக்கு நமக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கணும், உண்மையாளர்கள் சித்தீகர்களுக்கு பிறகு நம்மளை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கணும், சுகதாக்களுடைய அந்த அந்தஸ்துக்கு அடுத்து நம்மளை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கணும். அப்படின்னா என்ன காரியம் நம்மள்கிட்ட இருக்கணும், எந்த தன்மை நம்மளிடத்தில் இருந்தால் அல்லாஹ்விற்கு பிடித்த மக்கள் கூட்டத்திலே நாம் சேருவோம். ஒன்றுங்க கவனத்தில் கொள்ளுங்க, நீங்களும் நானும் படைச்சவனை நாம் லவ் பண்ணலாம், பிரியப்படலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ் அந்த வாய்ப்பை தர்றான் சில அடியார்களுக்கு, ஆனால் அல்லாஹ் நம்மை நேசிப்பது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நேசர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களை மாதிரி இன்னும் சில நபர்களை போன்று நிறைய பேர் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நேசிக்கிற நபர்கள் சில நபர்கள் தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து வரணும் நேசம், அவன் புறத்திலிருந்து பிரியம் வர வேண்டும். அந்த பிரியம் வேண்டுமா, அந்த பிரியத்திற்குரிய மனிதர் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் கண்டிப்பாக சொல்லுங்க நாயகமே என்றார்கள். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்துன் மூமினுன், ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர், அவர் எப்படி இருக்கிறார் என்றால் தன்னுடைய குதிரையிலே தன்னுடைய ஆயுதத்தை எப்பொழுதுமே தயார் நிலையில் தொங்க போட்டு வைத்திருக்கிறார். யமீலு பிஹி அன்னுஆஸ் யமீனௌ வஷிமாலா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தயாரிப்போடு இருக்கிறார். அவர் குதிரையிலே ஏறி உட்கார்ந்திருக்கிறார், அவருக்கு கலக்கம், களைப்பு, அவருக்கு அப்படியே தூக்கம் சொக்குகிறது. அங்கும் இங்கும் வலது பக்கமோ இடது பக்கமோ சாய்ந்து விடு சாய்ந்து சாய்ந்து அப்படியே தூக்கத்தினுடைய மிகுதியில் ஆனாலும் கூட அல்லாஹ்வின் பாதையில் தயார் நிலையில் இருக்கிறார். யஸ்தஃபிருர் ரஹ்மான் வயலானு ஷைத்தான், ரஹ்மானாகி அல்லாஹ்விடத்திலே அவர் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார், பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார், ஷைத்தானை சபித்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒத்துஃப்தஹு அபுவாபுஸ் ஸமா, இவர் இந்த மனிதருக்காக அல்லாஹ்வின் பாதையிலே களைப்பு ஏற்பட்ட பொழுதும் கூட, தூக்கம் அவரை மிகைத்த பொழுதும் கூட, ஓய்வெடுக்காமல் இருந்த நேரத்திலும் கூட தயாராக இருக்கிறாரு. போர்க்களமா, அசத்தியத்திற்கு எதிரான அணியா, அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய களமா, நான் ரெடி, நான் வந்து நிற்பேன், எனக்கு அந்த நேரத்தில் களைப்பு தெரியாது, எனக்கு ஓய்வு தேவையில்லை, என் தூக்கம் எனக்கு பெரிதில்லை, என் குடும்பம் எனக்கு பெரிதில்லை, அசத்தியத்திற்கு எதிராக வந்து அந்த அணியில் நிற்பது என்னுடைய தலையாய கடமை என்ற எண்ணத்திலே அல்லாஹுவிற்கு நன்றி செய்து அவனிடத்திலே பாவ மன்னிப்போடு ஷைத்தானை சபித்து கொண்டு நிற்கக்கூடிய இந்த அடியாருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவருக்காக அல்லாஹ் வானத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறான். மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், உன் துரு இலா அப்தி, என் இந்த அடியானை பாருங்கள், என் பாதையில் எவ்வளவு தயாரிப்போடு நிற்கிறான். அசத்தியவாதிகளை எதிர்ப்பதற்கு,
சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு, அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு எவ்வளவு தயாரிப்போடு நிற்கிறான் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிவிட்டு வயஸ்தஃபிரூன லஹு, மலக்குகள் எல்லோரும் சேர்ந்து இந்த நல்லடியாருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கோருவார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தருகிறார்கள். அன்பு பெருமக்களே, பொதுவாக முஸ்லிமின் வாழ்க்கை என்பது சுயநலமிக்க வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் என்பதில் மட்டும் மனித மனம் சுருங்கிவிடக்கூடாது. பரந்துபட்ட சமூக பார்வை வேண்டும். நாம் இருக்கிற ஊரின் மீது, சமூகத்தின் மீது, குறிப்பாக அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்கிற பொழுது அதற்கு எதிராக கலகக் குரல் எழுப்பக்கூடியவராக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அநீதிக்கு ஒருபோலும் அவர் துணை போய்விடக்கூடாது. அக்கிரமக்காரர்களை எதிர்த்து குரல் கொடுப்பதும் ஒரு மிகச்சிறந்த அறப்போர் என்று சொல்லிக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதிலேயே மிகச்சிறந்தது எது என்றால், நீங்கள் அசத்தியத்திற்கு எதிராக, அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதுதான். அநியாயக்கார அக்கிரமக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக சத்தியத்தை உரக்கச் சொல்வதுதான், சத்தியத்தை நிலைநாட்டுவதுதான், அது உண்மையான மிகச்சிறந்த அறப்போர் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள். எத்தனையோ வரலாறுகளை பார்க்கிறோமே, வீரம் சுரிந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறதே. யமன் தேசத்தில் மக்காவில் இருப்பதை போன்று ஒரு காபாவை அங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த காபாவை இடித்து தள்ளிவிட்டு, தரைமட்டமாக்கிவிட்டு, யார் வேகமாக வருவார் என்ற கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டவுடன், ஜரீர் பின் அப்துல்லா என்ற ஒரு சஹாபி எழுந்தார்கள். பார்ப்பதற்கு தேகம் மெலிந்தவர், ரொம்ப ஒல்லியானவர். சொன்னாங்க, யார் ரசூலுல்லா, நான் போகிறேன், அந்த வேலையை நான் செய்கிறேன். சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய பணி இது. ஒரு இறை இல்லத்திலே அதற்கு நிகராக அல்லது அதனுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதத்திலே நடந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயத்திற்கு என்னுடைய பங்களிப்பு, நான் போய் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜரீர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சம்மதிச்சிட்டாங்க. அவரை அனுப்பி வைக்கும் பொழுது ஜரீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு சொன்னாங்க, குதிரையில் கூட என்னையால் உட்கார முடியாது, உட்கார்ந்தால் கீழே விழுந்துடும் பொசுக்குன்னு, எனவே நீங்கள் துவா செய்யுங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவருடைய நெஞ்சில் கை வைத்து ஒரு அடி எடுத்து சொன்னார்கள், அல்லாஹும் மஜ்அல்ஹு ஹாதியம் மஹ்தியா, இறைவா இவரை நேர்வழி காட்டக்கூடியவராக ஆக்கு, நேர்வழி காட்டப்பட்டவராக இவரை நீ ஆக்கி கொடு என்று துவா செய்து அனுப்பினார்கள். அவர் போனார், கணக்கச்சிதமாக அந்த வேலையை முடித்துவிட்டு வந்தார். எதுக்கு சொல்கிறேன் என்றால், உடல் பலவீனம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை, மனதால் பலமிக்கவர்களாக இருந்தார்கள். இரும்பு போன்ற மனமும் அந்த எண்ணமும் அவர்களிடத்தில் இருந்தது. எனவே அநியாயங்களும் அக்கிரமங்களையும் பார்க்கிற பொழுது அவர்களால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. வரலாற்றிலே வருகிறதே, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாத வாய்ப்பை இழந்தவர் சையிதுன அனஸ் பின் நலுர் ரதியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாவிடத்திலே வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லா, பத்ர் யுத்தத்திற்கு என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, வர முடியவில்லை, அடுத்து அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை கொடுத்தால் இந்த அனஸ் யார் என்பதை நான் காண்பிப்பேன் என்று சொன்னார்கள். வைராக்கியமான வரிகள், வார்த்தைகள். எனக்கு ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அல்லாஹ்வின் பாதையிலே நான் உண்மையான அடியான் என்பதை நிரூபிப்பதற்கு, அநியாயத்திற்கும் அக்கிரமங்களுக்கும் அசத்தியத்திற்கும் எதிராக குரல் கொடுப்பதற்கு அடுத்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் யார் என்பதை காட்டுவேன் என்று வைராக்கியமாக சொன்னார்கள். அல்லாஹ் வாய்ப்பை தந்தான். உஹது யுத்தத்திலே அனசுபன் நலுரதியல்லா கலந்து கொண்டார்கள். அந்த யுத்தத்திலே வீரதீரமாக போரிட்டார்கள், வீரதீரமாக போரிட்டார்கள். கடைசியில் சுற்றி இருந்த எதிரிகள் பின்னால் வந்து குத்தி அவரை வீழ்த்த துவங்கினார்கள். அதையும் தாக்குப்பிடித்து எதிரிகளை எதிர்கொண்டு கடைசியில் உடம்பிலே காயங்கள், வெட்டுக்கள், குத்துகள் எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு கடைசியில் அந்த இடத்திலே ஷஹீதானார்கள். ஷஹீதாகி அவருடைய உடம்பு கிடக்கிறது. யார் ஷஹீதாகி இருக்கிறார் என்று அடையாளம் தெரியவில்லை, அந்த அளவுக்கு உடல் சிதைக்கப்பட்டிருக்கிறது. யாரென்றே தெரியாத அளவிற்கு ஒரு உடல் சிதைக்கப்பட்டிருக்குமானால் எந்த அளவுக்கு கொடூரமாக அவருடைய உடல் தாக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு தூரம் அவர் வெறியோடு, வெறித்தனத்தோடு அவருடைய உடலை கீறி கிழித்திருப்பார்கள். அவங்களுடைய சகோதரி தான் வந்து சொன்னாங்க, இது எங்கள் அண்ணன் உடல் தான் அப்படின்னு சொல்லி.
ஹஜரத் ரசூல் சல்லாசனுடைய உடலை பார்த்தான் சொன்னாங்க. அல் குரானிலே அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அல்லாவிடத்திலே அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்துவார்கள். இவர் தான் சொன்னார், பதிலில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைத்தார், இந்த அனஸ் யாருன்றதை அல்லாட்ட நான் காமிப்பேன்னு சொன்னார், காமிச்சிட்டாருன்னாங்க. இதுதான் தியாகம். எனவே அன்புக்குரிய பெருமக்களே, எல்லா நேரத்திலும் தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்கிறது. உங்களுக்கான சக்தியை நீங்கள் திரட்டி எடுத்துக்கொள்ளுங்கள், கோழைகளாகி விடாதீர்கள். அநியாயக்காரர்களையும் அக்கிரமக்காரர்களையும் பார்த்து நீங்கள் வெதும்பி வெதும்பி வெந்து வெந்து புழுங்கினால் மட்டும் பட்டாது. உங்கள் உடலால் மனதால் தயாரிப்புகள் செய்யுங்கள். நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். இறைப்பாதையில் போரிடுவதற்குரிய சூழல் ஏற்படும் பட்சத்திலே உங்களை நீங்கள் எப்பொழுதுமே ஆக்ரோஷத்துடன் தயாரிப்போடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்கான கலைகள் என்ன கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கான உபகரணங்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. வீணாக போய் சண்டை எழுக்கக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா, வீணாக நான் போய் சண்டை எழுக்கவும் மாட்டேன், வந்த சண்டையை விடவும் மாட்டேன்னு சொல்லி மார்க்கம் சொல்கிறது. வந்த சண்டையை கூட ஒதுக்கி வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அநியாயமாக நடக்கும் பட்சத்திலே, அக்கிரமங்கள் தலை தூக்கும் பட்சத்திலே, அசத்தியங்கள் பெருகக்கூடிய நேரத்திலே நாம் சத்தியத்திற்காக குரல் கொடுப்பதும் நீதத்திற்காக குரல் கொடுப்பதும் நீதி நிலைநாட்டுவதற்காக வேண்டி போராடுவதும் ஒரு முஸ்லிமினுடைய பிரதான பாங்கு கடமை இருக்கிறது என்பதை நபிகள் இதிலே சொல்லித்தருகிறார்கள். எனவேதான் நபிகளும் பெருமானா சல்லா செல்லம் களைப்பு ஓய்வெடுக்காத நிலை உடல் வந்து பலவீனப்பட்டு போயிருக்கு, அந்த நேரத்திலும் கூட அல்லாவுடைய பாதையில் கிளம்பணுன்ற பொழுது உற்சாகத்தோடு எவர் வந்து நிற்கிறாரோ இவரை அல்லாவுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்றால், நபிமார்களுக்கு பிறகு, உண்மையாளர்களுக்கு பிறகு, ஷஹீதுகளுக்கு பிறகு அல்லாவிற்கு பிடித்தமானவர் இந்த மனிதர் தான் என்றார்கள் பெருமானா சல்லா அலி செல்லம். வல்ல அல்லாஹ் பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. உண்மையான தியாகிகளாக, உண்மையான சுகதாக்களாக அல்லாஹ் நம்மையும் மாற்றுவதற்கு வழி செய்வானாக. வஸ்ஸலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்.